ஒரு சஹாபி வர்றாங்க, சல்லாசன் நாயகமே எனக்கு அடிக்கடி கவலை வருது மனசு, ஒரு பிரச்சனை போனா இன்னொரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குதுங்கிறாங்க, ஒரு பிரச்சனையிலும் சலாமத்தானா இன்னொரு பிரச்சனை வந்து சேர்ந்துருது, அப்படி தொடர்ந்து எனக்கு வந்து கொண்டே இருக்கிறது என்று செய்தா அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு சல்லாசனிடத்தில் சொல்றாங்க. சல்லாசன் அதுக்கு தீர்வு ஒன்று சொல்லி கொடுக்குறான், நாம செய்திருவோமா? சொல்லி கொடுக்கறது யாருங்க? சல்லாசன் சொல்லி கொடுக்குறாங்க. யார்கிட்ட சொல்லி கொடுக்குறாங்க? சஹாபிகளையும் செய்த அபு உமாமாவுக்கு சொல்லி கொடுக்குறார் ரலியல்லாஹு. நாயகமே ஒரே கவலையா இருக்கு, எதையாவது நினைச்சா ஒரு கவலை வந்துடுது, ஒரு பிரச்சனை போச்சுனா இன்னொரு பிரச்சனை வந்துடுது, இங்கிருந்து போனா வேற ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிறேன், இது தீந்துச்சு சலாமத்தாச்சுன்னா இருக்க முடியல, கொஞ்ச நாள் வேற ஒன்று வந்துடுது. சல்லாசு ரெண்டு விஷயம் சொல்லி கொடுத்தான், அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் நமக்கு தெரியாது, ஆனால் அது செய்யணும் வாழ்க்கையில், நான் செய்தேன் என்னுடைய வாழ்க்கையில், அதற்கு பிறகு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, சலாமத்தான் நான் நிம்மதியாக இருந்தேன் சொல்கிறாங்க செய்த அபூமாமா ரலியல்லாஹு. ரெண்டு விஷயம், வீட்டுக்குள்ளே நுழைஞ்சால் முதல்ல அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுங்கண்ணா, இப்போ சல்லி மேல ஆகலை சொல்லலாமா, அன்னையிலிருந்து புதுசாக இருக்கும் கொஞ்சம் சத்தம் எதுவாக சொல்லிக்கங்க முதல்ல, என்ன புதுசு அன்னைக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வர்றாங்களே என்னென்ன கேப்பா இல்லையா, அங்கே எம்மா சொல்லிட்டு போனால் திறந்தோரம் சொல்லிட்டு போனால் பிரச்சனை இல்லை, புதுசு அஸ்ஸலாமு அலைக்கும்ட்டு போனால் என்ன ஹால் ஆச்சா தெரியலையே நினைப்பாங்க, அதனால முதல் நாள் வேணும் சத்தத்தை குறைச்சிக்க. ஆனால் எப்பொழுது வீட்டில் நுழைந்தாலும் ஆகலை, வீட்டுக்கு எல்லாருக்கும் சலாம், ஒருத்தர் இல்லை அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு போங்க, மலக்குமார்கள் பதில் சொல்லுவார், தக்குவனு பறக்கத்தன் அலைக்கு வாழ ஆகலி பைத்தை அசூல் சொல்கிறார்கள், உனக்கு உன்னுடைய குடும்பத்தார் எல்லோருக்கும் வரக்கத்தை கொண்டு வந்து சேர்க்கும்ங்கிறான். அதனால வீட்டுக்குள்ள நுழைஞ்சா வலது கால வச்சு முதல்ல அஸ்ஸலாமு அலைக்கும், அது முடிச்ச உடனே பிஸ்மி சொல்லி ஒரு தடவை குல் ஹுவல்லாஹ் வாதிக்கணுங்கிறான். நிறைய காரியம் சொல்லியிருக்கிறோம்னு சொன்னாலும் ரெண்டு மூணு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, மகரிப் தொழுத பிறகு சலாத்துல் இஸ்திஹாரா தொடர்ந்து ஹுஸ்னாயின் சொல்றாங்க, அது ரப்பினுடைய விருப்பத்திற்கு ஏற்ப நம்முடைய சொல்லை செயலை அகவால்களை நம்முடைய ஒவ்வொரு காரியத்தையும் ரப்பினுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப நம்மை ஆக்குவதற்கு அது மிகப்பெரிய உதவியா இருக்குங்கிறான். வாழ்க்கையிலே வெற்றி பெறணுமானா வெற்றி பெற்றவங்கள்ட்ட கேட்கணும் எப்படி வெற்றி பெற்றீங்கன்னு, அதுதானே அசல், வெற்றி பெறணுமானா யார் வெற்றி பெற்றார்களோ அவங்கள்ட்ட கேட்கணும் எப்படி வெற்றி பெற்றீங்கன்னு, அவங்க சொல்றாங்க அந்த வழியை அதை நம்ம செய்யணும். ஒவ்வொரு நாளும் இறந்துபட்டவர்களுக்காக தொழுகு ஜனாதா தொழுகு தொழ முடியலனாலும் கூட யா அல்லாஹ் இன்று யாரெல்லாம் வஃபாத் ஆகிவிட்டார்களோ அந்த மூமின்கள் எல்லோருடைய பாவத்தை நீ மன்னிச்சிடுறப்பே, அதுதான் ஜனாதா தொழுகையினுடைய அசல் விஷயம், ஒன்று தொழுகனால துவாவது செய்யணும். அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலே பயமில்லாத விலாயத்தின் வாசலில் நுழைய வேண்டுமானால் முதலில் பயமில்லாத வாழ்க்கை, அந்த பயமில்லாத கவலை இல்லாத வாழ்க்கை நம்மிடத்தில் உண்டாக வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய வாசலை நமக்கு திறந்து தருகிறார்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவங்க சொல்றாங்க ஹஜ்ரத் அபு உமாமா இருந்தான் அவங்க இடத்துல வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்ல, ரெண்டாவது உள்ள நுழைஞ்ச உடனே சூரத்துல் இஹ்லாஸ் ஓதிக்க, அந்த சூராவுக்கு பேர் இஹ்லாஸ், ஓத 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 இஹ்லாஸ் வந்துகிட்டே இருக்கு, இஹ்லாஸ் கூடிக்கிட்டே இருக்கு, அதை ஓத 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 ஒரு நாளைக்கு 40 தடவை ஓதனுங்கிறாங்க சாலிஹீன்கள், 40 தடவை ஓதனுமா, அதை ஓத ஓத இஹ்லாஸ் கூடிக்கொண்டேன். அதனால இந்த போலி வாழ்க்கையினுடைய நிலைகளை மாற்றி சத்திய வாழ்க்கையை நமக்கு கற்றுத்தந்தவர்கள் சூஃபியாக்கள் வலிமார்கள், அந்த வலிமார்களின் அரசர் கௌசல்லாதம் ஹஜரத் முஹியத்தீன் அப்துல் காதர் ஜிலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவங்க தான் அசலை நமக்கு காமிச்சு கொடுத்தாங்க. இந்த வாழ்க்கை தான் அசல், வெளிப்படையான கல்வி, வெளிப்படையான செயல்பாடுகள், வெளிப்படையான சொற்கள், இது அசல் அல்ல, ரப்பு பார்ப்பது உன்னுடைய கல்பை, அதை கொண்டுதான் கூலி, இன்னமல்லாமலும் கூலி எல்லாம் அமல்களுக்கு கூலிங்கிறது நீயத்தை கொண்டுதான். எதுக்காக தொழுகிறோம்? பள்ளிவாசலுக்கு ஒரு ஆள் வர்றாரு, அங்க போனா நல்ல தூக்கம் வருது, சில பேர் கொஞ்சம் படுத்தா செய்யுது, சில பேர் நல்ல நண்பர்கள்லாம் வர்றாங்க, அவங்கள பார்த்து நாலு வார்த்தை கொஞ்சம் கலகலப்பா பேசிட்டு வரலாம், அல்லது இந்த பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த கடையில அது இது சாப்பிட்டா நல்லா இருக்கும், நீயத்து நீயத்தை கொண்டு கூலி, என்ன நியத்தில் வர்றோம்? அதனாலே நம்முடைய உள்ளங்களை சீராக்குவதும் அந்த அகத்தை சுத்தப்படுத்துவதும் தான் சூஃபியாக்களின் பணி. வெளிரங்கமான இந்த வாழ்க்கையினுடைய நம்மளை ஏமாற்றிவிடக் கூடாது, அதை அசல் என்று நமக்கு உணர்த்தி தந்தவர்கள் தங்களோட உபதேசங்களால் ஹஜ்ரத் கௌசல்லாலம் மஹியத்தின் அப்துல் காதர் ஜீலானி தாத்தா ஹஜ்ரத் வந்தாச்சு.